நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்க நண்பர்களே, ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு கிராம நிர்வாக அலுவலர் இருக்காங்க. அதாவது வந்து ஒரு பெண் கிராம நிர்வாக அலுவலர், மணியார்னு சொல்லுவாங்க. இப்போது அந்த கிராமத்தில் உள்ளவங்களுக்கு தண்ணி பஞ்சம் கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிக்குது. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வெட்டின கிணறில் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து தண்ணி வந்துக்கிட்டு இருந்தது. போக போக வந்து பார்த்திங்கன்னா அந்த கிணத்துல இருக்கிற தண்ணி ஊர் மக்களுக்கு வந்து பத்தாத போயிடுது. ஸோ தண்ணீரில் வந்து இப்போ பஞ்சம் இருக்கிறதால கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து கிராம நிர்வாக அலுவலரான அந்த பெண் அதிகாரிகிட்ட வந்து இந்த மாதிரி எங்களுக்கு வந்து புதுசாக ஒரு கிணறு ஒன்று வெட்டணும், அதனால் தயவு செஞ்சு அரசாங்கத்துக்கு பரிந்துரை செஞ்சு ஒரு கிணறு ஒன்று வெட்டி குடி தண்ணி வழங்குமாறு உங்களை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஊர் மக்கள் சார்பாக கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. இப்போ அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட மட்டும் அந்த மாதிரி லிங்க் பண்ணுறாங்க. அதாவது வந்து நீங்கள் மட்டும் வாங்க, உங்கள் கோரிக்கை என்னவோ வந்து சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன், மற்றவங்களாம் கலைஞ்சு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கிராம தலைவர்கிட்ட போய் கூப்பிட்டு பேசி கொஞ்ச நாள் போருங்க, நான் இந்த விஷயத்தை வந்து கவர்மெண்ட்டிட்ட பேசி உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராம நிர்வாக அலுவலர் அந்த தலைவர்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் விட்டுறாங்க. இந்த விஷயத்தை பற்றி கண்டுக்கவே இல்லை. கிராம மக்களும் வந்து பார்த்திங்கன்னா தினம் தண்ணிக்கு வந்து ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராம நிர்வாக அலுவலராக இருக்காங்க இல்லையா இந்த பெண்மணி, இவங்களுடைய பொண்ணுக்கு வந்து கல்யாண ஏற்பாடுகள் வந்து நடக்குது. அப்போது அவங்களுக்கு வந்து பண தேவை வந்து ஏற்படுது. ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா எங்கடா போய் பணம் பெறட்டுறது, நம்மளோட பொண்ணு அந்த கல்யாணத்துக்கு போதுமான அளவு பணம் வந்து இல்லையே, கொஞ்சம் தானே இருக்குது, மீதி பணத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ அந்த தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிராம மக்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த கிணறு வெட்டுறதுக்காக கொடுத்த அந்த படிவத்தை பார்க்குறாங்க. இப்போது அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா இவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது. அந்த ஊரில் கிணறு வெட்டின மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணிடலாம், அதை வச்சு அந்த கிணறு வெட்டுறதுக்கு ஆகிற செலவை நாம் ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொன்மணியை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுறாங்க. அந்த கிணறு வெட்டுறதுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் வந்து சாங்ஷன் ஆகுது கவர்மெண்ட்லேருந்து. அந்த 5 லட்சம் ரூபாயை வச்சு மேற்கொண்டு பைசாவை போட்டு தன்னுடைய பொண்ணு கல்யாணத்தை சிறப்பாக முடிச்சிடுறாங்க. இப்போது அந்த கிராமத்துக்கு கிணறே வெட்டலை, ஆனால் வெட்டினதாக இவங்க டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி அங்கேருந்து வந்து அந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க, கிணறு வெட்டியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்குது, வேற ஒருக்கு வந்து மாற்றப்படுறாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு மணியார் வராரு. இப்போது அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பை ஒப்படைக்கும் போது, சார் இந்த மாதிரி நான் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. இவன் தான், இந்த பொண்ணு தான் வந்து ஃப்ராடுன்னு பார்த்தா அவன் அதுக்கு மேலே, சரி மேடம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் ஒரு சிம்பிள் மேட்டர், நானாக எவ்வளோ பண்ணியிருக்கேன், தாராளமாக நீங்கள் முடிச்சு விட்ருங்க, நான் பார்த்துக்குறேன், இந்த மாதிரி கிணறு வெட்டிருந்தால் வந்து டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறீங்க அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாப்பில். இதுக்கப்புறம் அப்படியே நாட்கள் கடந்து செல்ல திருப்பி வந்து ஒரு வருஷம் கழிச்சு ஒரு சின்ன ஃபங்க்ஷனில் இந்த ரெண்டு மணியார்களும் வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி அப்போ அந்த லேடி வந்து கேட்குறாங்க, சார் என்னாச்சு அந்த ஊரில் கிணறு பிரச்சனை, நான் வெட்டிருந்தா சொல்லி கிரியேட் பண்ண டாக்குமெண்ட்டு அப்படிங்கும்போது, அது சிம்பிளாக முடிஞ்சிச்சு மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அதை பற்றி ஒயர்வு பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போது அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இதை முடிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருக்குது. சார் அப்படி என்ன பண்ணீங்க, இதான் இது உள்ள சாதாரணமாக சொல்கிறீங்க, 5 லட்சம் ரூபா ப்ராஜெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் வந்து கேட்க, அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா, மேடம் நீங்களாவது கிணறு வெட்டி முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு 5 லட்சம் ரூபா தான் வந்து சாங்ஷன் பண்ணி வாங்கி ஆட்டை போட்டீங்க, ஆனால் நான் அந்த கிணத்துலேருந்து வர்ற தண்ணியை குடித்தா மக்களுக்கு நிறைய நோய் ஏற்படுது, அதுலேருந்து விஷத்தன்மை வாயு வெளிப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் புதுசாக ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணி அந்த கிணத்தை மூடுறதுக்கு மேற்கொண்டு 2 லட்சம் ரூபா அதிகமாக செலவாச்சுன்னு சொல்லி டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணி நான் 7 லட்சம் ரூபா ஆட்டையை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போது இன்ற காலகட்டத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளோட நிலைமை இப்படி தான் போயிட்டுருக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் இந்த மாதிரியான ஆட்கள் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவங்க. ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சம்பவம் ரியலாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முகநூல் பக்கத்தில் நண்பர் ஒருவர் பகிர்ந்தார். அவர் ஊர் பக்கம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ஊர் பேர் எதையுமே வந்து அவர் சொல்ல விரும்பலை. இந்த மாதிரியான தவறான செயல்கள் வந்து நடக்கிறத மக்களாக நாம் வந்து தட்டி கேட்கணும். தெரிஞ்சுது அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.